எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஜன் சுகுமாரன், கிழமை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியினுடைய 4ஆம் ஆண்டு மாணவன். ஒவ்வொரு கிழமையும் நான் ஏதாவது ஒரு மெடிக்கல் டாப்பிக்கை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். ஆனால் கடந்த கிழமைனால முடியவில்லை. அதுக்குரிய ரீசன் வந்து வீடியோ செய்யறதுக்குரிய எந்த ஒரு உபகரணங்களும் இந்த ஐசோலேட் பண்ணப்பட்ட இந்த ரூம்ல எந்த கையில இல்லை. ஆனால் இந்த வீடியோ இன்னொரு 9:30 உங்களோட நான் சொல்றேன்னால் இந்த விஷயத்தை நான் இப்ப சொல்லாட்டால் எனக்கு எப்பவுமே சொல்லணும் போல தோணாது. ஆகவே அதால்தான் ஒரு சின்ன ஒரு விடயத்தை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அதாவது இப்ப கண்ட்ரியினுடைய சிச்சுவேஷன் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நிறைய பேருக்கு COVID-19 இன்ஃபெக்ட் பண்ணுது, ஹாஸ்பிட்டல்ல இடம் இல்லை, அப்படியான நிறைய கஷ்டங்கள் வந்து எல்லாரும் வந்து பட்டுட்டு இருக்காங்க. ஆகவே எனக்கும் ஒரு 10 டேஸுக்கு முதல் ஒரு COVID-19 இன்ஃபெக்ஷன் தொற்றினது. இப்ப வந்து ஒரு ஐசோலேட் பண்ணப்பட்டிருக்கிறேன். பட் ஓகே, ஆனால் இந்த வீடியோல நான் சொல்ல நினைக்கிற விடயம் என்னென்றால், குறிப்பாக இந்த இளைஞர் யுவதிகளுக்கு இது கட்டாயம் பிரயோசனமா இருக்கும். நீங்க டைம் இருந்தால் பிளீஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தோட்டம் என்றால், நாங்கள் வயது குறைவு, எங்களுடைய இம்யூன் பவர் சரியான கூட, ரெண்டாவது நாங்கள் எல்லாம் வேக்சினேட்டட். ஆகவே எங்களுக்கு COVID-19 தொற்றினாலும் எங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது ட்ரூ, இது வந்து உண்மையான விடயம். எங்களுக்கு வந்து உடலியல் ரீதியாக பெரும்பான்மையானவர்களுக்கு வயது குறைவாக இருந்தால் பாதிப்புகள் இல்லை. இப்ப இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் எனக்கும் இருந்தது. ஆனாலும் கூட இப்ப டபுள் மாஸ்க், அந்த ஒரு ஃபேஸ் ஷீல்ட், ஒரு பொலித்தீன் பேக் என்று சொல்ற அந்த PPE, ஹைல சானிடைசர், இப்படி எல்லாம் வச்சிருந்தும் கூட இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் தொற்றினது. இதனுடைய சிம்டம்ஸ் என்று கேட்டால், நார்மலாக வந்து எங்களுக்கு ஒரு காய்ச்சல், தலையடி ஸ்டார்ட் ஆகும் முதலே எங்களுடைய பொடி வந்து எங்களுக்கு சொல்லிடும் சம்திங் ராங். ஆகவே அந்த டைமை வந்து நான் இன்னும் ஐசோலேட் பண்ணிட்டேன். பட் ரூம்மேட் வந்து ஒன்றும் செய்யல, அது என்னோட இருக்கணும். அதுக்கு பிறகு எனக்கு ஸ்டார்ட் ஆகின சிம்டம்ஸ் கூட என்னால் தாங்கக்கூடிய சிம்டம்ஸ், காய்ச்சலோ தலையடியோ எல்லாமே ஒரு குறைந்த அளவில் தான். அதிலும் குறிப்பாக ரூம்மேட்டுக்கு வந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு சிம்டமும் இல்லை. இதுக்குரிய ரீசன் என்று கேட்டால், வேக்சினேட்டட். இப்போ நான் வேக்சினேட்டடாக இருந்தாலும் என்னுடைய ஆன்டிஜென் டெஸ்ட் வந்து ஸ்ட்ராங் பாசிட்டிவ். மேபி வந்து அதிகளவான வைரஸ் வந்து சம் டைம்ஸ் லெவலில் உள்ளே போயிருந்தால் எனக்கு சிம்டம்ஸ் வந்திருக்கலாம். ஆனால் என்னோட கூட இருந்த ரூம்மேட்டுக்கு ஒரு சிம்டம்ஸும் இல்லை. ஆகவே நீங்கள் எல்லாரும் கேட்குற கேள்வி, வேக்சின் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன எவிடன் என்றால், நான் COVID-19 இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ ரெக்கவர் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்கிறேன், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரையில வந்த சிம்டம்ஸ் கூடி வெரி குயிக்லி ரெக்கவரான சிம்டமாக இருந்தது. இது ஒரு விடயம். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு தனியாக இருக்கும் பொழுது வந்து உங்களுக்கு என்னதான் யங் என்றாலும் சின்ன ஒரு பயம்பர், அந்த டைம் நாங்கள் வேக்சினேட்டட் தானே என்றோண்டு வந்து உங்களுக்கு கட்டாயம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்கும். ஆகவே வேக்சினேஷன் சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அந்த வீடியோவில் நான் கதைக்க வந்த விடயம் அது இல்லை. ஆகவே எங்களுடைய வயது குறைந்தவர்களுக்கு உடலியல் ரீதியாக எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் வயது போனவர்களுக்கு உடலியல் ரீதியாக கட்டாயம் லங்கை பாதிச்சு மரணங்களை கொண்டு வரலாம். ஆனால் இப்போ வயது குறைஞ்சா எங்களை மாதிரி ஆக்களுக்கு இந்த COVID-19 ப்ராப்ளம் ஆண்டு கேட்டால், வயது போனவர்களை விட எங்களுக்கு இது கூட ப்ராப்ளம். அதுக்குரிய ரீசன் என்னென்று கேட்டால், இப்போ நாங்கள் எல்லாருமே உடலியல் ரீதியாக யோசிக்கிற போலியே மென்டலி அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுமென்று நாங்கள் யோசிக்க மாட்டோம். பட் அது எப்படி அஃபெக்ட் பண்ணுமென்று சொன்னது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக எனக்கு கட்டாயம் தெரிய வந்தது. இப்போ உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்தால், இப்போ என்ன வந்து ஒரு கோவிட் வார்டில் வந்து அட்மிட் பண்ணவங்க, அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்து, ஈவன் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருந்தாலும் கூட, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன உடனே அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸை பார்த்து அவங்க சம்டைம் டெத் ஆகுவாங்க, அதெல்லாம் பார்த்து மென்டலி உங்களை கடுமையாக அதை வந்து பாதிக்கும். இது ஒரு விடயம். பட் அதுக்கு பிறகு நீங்கள் ஏசிம்டமெட்டிக் ஆன பிறகு, உங்களுடைய சிம்டம்ஸ் எல்லாம் போன பிறகு உங்களை ஒரு ரூமில் கொண்டாந்து வந்து விடுவாங்க. அதாவது இப்போ எனக்கு பாசிட்டிவ் ஆன உடனே என்னுடைய நார்மலாக இருந்த என்னுடைய ரூம் வந்து லாக்ட். ஆக இப்போ என்னுடைய உடுப்போ, நான் யூஸ் பண்ண பொருட்களோ, புக்ஸோ ஒன்றுமே என்னுடைய கையில் இல்லை. அதாவது இப்போ நான் போட்டிருந்த உடுப்பை தவிர ஒரு உடுப்பு, என்னுடைய ஃபோன், இதை தவிர எந்த ஒரு சாமானுமே என்னுடைய கையில் இல்லை. இது ஒரு விடயம். ரெண்டாவது, எங்களோட கதைக்கிறதுக்கு யாரும் இல்லை. நாங்கள் வந்து யாரையுமே வந்து மீட் பண்ண முடியாது. குறிப்பாக எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால், மருந்துகளை விட வந்து இன்னொரு கேர், பக்கத்திலிருந்து ஒரு ஆள் வந்து கவனிக்கும் பொழுதுதான் அது எங்களுக்கு குயிக் ரெக்கவரி. பட் இந்த COVID-19 இருக்கிற ப்ராப்ளம் என்றாலே நாங்கள் யாருமே அதை பற்றி கூட யோசிக்கிறது இல்லை. நாங்கள் எல்லாருமே டெத் ரேட்டை பற்றியும், லங்கை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது பற்றியும், லங்கை அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது பற்றியும் யோசிக்கிறோம். நாங்களுடைய ஒரு மென்டலி அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது நாங்கள் யாரும் யோசிக்கிறதும் இல்லை. அதை வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குமென்று நாங்கள் யோசிச்சு பார்க்கறதும் இல்லை. ஒரு ரூமில் உங்களை கொண்டு வந்து விட்டால் உங்களோட கடுமையாக உங்களுக்கு டிஸ்ட்ரெஸ் ஆகும். என்றால் ஒரு நாள் ஓகே, ரெண்டு நாள் ஓகே, மூன்று நாள் ஓகே, 14 நாள் நீங்கள் தனியாக யாரோடையுமே கதைக்காமல், நீங்கள் யாரையுமே மீட் பண்ணாமல், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வைக்கிற சாப்பாடு அதில் போய் எடுத்துகிட்டு வந்து அப்படி இருக்கிற ஒரு லைஃப் வந்து கடுமையாக கஷ்டமாக இருக்கும். அதாவது ரியல் பிக் பாஸ்ன்னு சொன்னது உண்மை இதுதான். ஏன்னா அங்கே வாச்சும் கதைச்சு பேசுறது பக்கத்தில் அரைச்சும் இருப்பாங்க, பட் இங்கே வந்து ஒன்றும் இருக்காது. ஆகவே இதைத்தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது, வந்து கொஞ்சம் கவனம் விடுங்க. அதிலும் குறிப்பாக நீங்கள் வீடுகளை விட்டு நீங்கள் தூரம் இருந்தால்,
இப்படி ஒரு ரூமில் வந்து நீங்கள் தனியே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம். ஆகவே அந்த டைம் வந்து உங்களுக்கு மென்டலி உளவியல் ரீதியாக உங்களை வந்து கடுமையாக பாதிக்கும். இப்படி இந்த பாதிப்பு இதோட முடியாது. இப்போ நீங்கள் இது விட்டு போன பிறகும் இந்த 14 days வந்து இந்த வேர்ல்டு போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பின்னுக்கு உதாரணமாக இப்போ என்ன எடுத்தால், இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைக்காட்ரி அப்பாயின்மெண்ட் செய்துட்டு இருக்காங்க. இப்போ நான் திரும்ப போன உடனே அந்த அப்பாயின்மெண்ட்டை 14 நாள் நான் செய்து முடிக்கணும். இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு ஒரு திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் வந்து எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு அப்பாயின்மெண்ட், எங்களுக்கு இருக்கிற சனி அப்பாயின்மெண்ட், எங்களுக்கு சண்டே மட்டும்தான் லீவு. பட் இனி இந்த 14 days எக்ஸ்கியூஸ் பண்ணப்படாமல் நாங்கள் அப்பாயின்மெண்ட் செய்ய வேண்டி வந்ததென்றால் ஒவ்வொரு ஞாயிறும் போய் அப்பாயின்மெண்ட் செய்யணும். ஆகவே கிழமையில 7 நாளும் இப்போ எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கும், இதோட எக்ஸாம். ஆகவே இந்த 14 days நீங்கள் தனியே இருந்தால் இப்போ உங்களோட வெளியில் நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஆகவே அதுவும் வந்து இவன் நீங்கள் வெளியில் வந்தாலும் உங்களை கடுமையாக பாதிக்கும். அதை விட இது இதோட தான் முடிஞ்சிருமான்னு கேட்டால் இல்லை. இப்போ 14 days பிறகு நீங்கள் நாங்கள் வெளியில் வாரம், வெளியில் வந்த பிறகு திரும்ப இன்ஃபெக்ட் ஆகலாம்னு கேட்டால் ஆகலாம். திரும்ப ஐசோலேட் பண்ணப்பட வேண்டிய சான்ஸ் வருமானு கேட்டால், இப்போ என்னுடைய ரூம்மேட்டுக்கு திடீர்னு ஒரு இன்ஃபெக்ஷன் என்றால் திரும்ப வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஆகவே COVID-19 என்று சொன்னது இந்த இளைஞர்களை பொறுத்தளவில் நாங்களும் சீரியஸாக எடுக்கணும். அதுக்குரிய ரீசன் எங்களுக்கு உடலியல் ரீதியாக பாதிப்பு இல்லை பெருசு. ஓகே, தட் இஸ் ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணப்பட வேண்டிய விடயம். ஆனால் உளவியல் ரீதியாக பெரியவர்களை விட வந்து எங்களை வந்து கடுமையாக பாதிக்கும். இருந்தால் எங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு, நாங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது. பட் எங்களுடைய மைண்ட் இப்படி ஸ்டாப் ஆகியிருந்தால் எல்லாமே வந்து பின்னுக்கு போயிடும். ஸோ இதை வந்து எல்லாரும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க, 14 days தனியாக யாருடையுமே இல்லாமல் யாரையுமே பார்க்காம இருந்தால் எப்படி இருக்கும். நீங்கள் சில பேர் இருந்திருக்கலாம், அவங்ககிட்ட கேட்டு பாருங்க எப்படி இருக்குமென்ட்டு. ஆகவே அப்படி நினைச்சாலாச்சும் இந்த சேஃப்டி ப்ரிகாஷனை கொஞ்சம் கவனமாக பாருங்க. ஏன்னா நிறைய பேர் இப்பவும் கிரவுண்ட்ல நின்று விளையாடுறீங்க, இப்பவும் நான் பார்க்குறாக்களை வந்து மாஸ்கை வந்து ஒழுங்காக போடுறாங்க. ஆகவே அந்த டைம் வந்து கவலையாகவும் கொஞ்சம் கோபமாகவும் வரும். ஆகவே தயவு செய்து இப்படியான விடயங்களை வந்து கவனத்தில் இடுங்க. அதை விட வந்து இப்போ குறிப்பாக இளைஞர்களுக்கு தான் உளவியல் பிரச்சனைகள் கூட, டிப்ரெஷனோ சம்திங் ஆங்ஸைட்டியோ எல்லாமே வந்து இளைஞர்களுக்கு தான் கூட. ஆகவே அவங்கள வந்து இப்படியும் ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டால் அது ஒரு மிக ஒரு பாரதூரமான ஒரு விளைவில் வந்து கொண்டு போய் விடும். இதை விட நீங்கள் வீட்டில் ஐசோலேட் ஆகி இருக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய வயது போனாக்களுக்கு, வீட்டில் இருக்கிறாக்களுக்கு தயவு செய்து உங்களுடைய இன்ஃபெக்ஷனை கொடுத்துடாதீங்க. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகி இருந்து வீட்டுக்குள்ளே இருங்க. நீங்கள் வாஷ்ரூம் போனால் கூட மாஸ்கை போடுங்க. இரண்டால் அவங்களுக்கு வந்தால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சோடன சுப்ரத்தை அதை மூச்செடுக்கவோ கொஞ்சம் கஷ்டமாக வந்தால், அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண விட வேண்டிய ஒரு தேவை வந்தால் ஹாஸ்பிட்டலில் உண்மையாக இடம் இல்லை. இது நாங்களுடைய கண்ணால் பார்க்கறது. உண்மையாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வார்டு எல்லாம் வந்து ஃபில், எங்களுக்கு கூட ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லை. ஒரு ஸ்டூடெண்டாக இருந்து கூட இடம் இல்லை. பட் அதில் நாங்கள் கோபிக்கிறது ஒன்றுமில்லை. ஏன்னா தேவையானவர்களுக்கு மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இடம். ஆகவே ஹாஸ்பிட்டலில் வார்டு எல்லாம் ஃபில் ஆனால் எங்களுக்கு வந்து இந்தியா மாதிரி ஒரு கட்டத்தில் வரும். ஆக்சிஜன் இல்லாம முடியும், ரோடுகளிலேயே நாங்கள் இருக்கணும், திடீரென்று விழுந்து சாகிற இப்படியான சுச்சுவேஷன் எல்லாம் எங்களுக்கு ஃபியூச்சரில் நாங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கணும். என்றால் அப்படித்தான் இந்த இன்ஃபெக்ஷனுடைய ரேட் வந்து போயிட்டு இருக்குது. ஆகவே இது எல்லாரும் கொஞ்சம் கவனமாக எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் நீங்களும் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 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 சொன்ன விஷயம் வந்து ஒரு ஆளுக்கு ஆச்சும் அட்லீஸ்ட் பிரயோசனமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நான் இருக்கிற இப்போ ரூம், இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டியாக இருக்கும். இந்த ரவுட்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். மற்றது வந்து இதில் ஹொடி புக்ஸோ தேவையில்லாத இப்போ ஒன்றுமே இல்லை. லேப்டாப்போ ஐபேடோ ஒன்றுமே கையில் இருக்காது. அதாவது ஒரு 14 நாள் ஒரு அடிப்படை ஒரு மனிதன் உயிர் வாழ்றதுக்கு தேவையான சாமான் சாப்பாடு, அந்த சாப்பாடு மட்டும்தான் இப்போ இந்த ரூமில் இருக்கும். ஓகே, பட் இதுவும் ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதுவும் ஓகே, குட், நல்லா தான் இருக்குது. இது வந்து வெளியில், இது வந்து நான் மாஸ்கை போட்டுட்டு இந்த ஜன்னலில் நான் ஒரு நாளுமே திறந்து வெளியில் போனதில்லை. பட் நான் போகவும் இல்லை காட்டினால். இது வந்து என்னோட ஃபேக்கல்டி, இது வந்து ரோட்,